ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். நான் உங்கள் ராகவ் ஜோன்ஸ். இன்னைக்கான வீடியோ எதை பற்றினா, உலகத்திலே தலை சிறந்த கார்ஸ். இந்த மூணு காருக்கும் ஒரு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த மூணு காருக்குமே ரொம்ப பட்டையை கலப்புற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த கார் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு அவ்வளோ தெரிவிப்பீங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு கார்லாம் வந்து ஒரே ஒரு கார் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கார்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி இது ரொம்ப சுவாரஸ்யமான கார் லிஸ்ட். ஸோ வாங்க, மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் இந்த இதில் இருக்க முழு நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற லக்ஸரியான கார் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ரெப்டைல் அப்படின்ற இந்த கார் தான். இந்த காரோட வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க. இந்த காரில் ரெண்டு டோர் தான் இருக்கும், உள்ள ஏன்னா ரெண்டு சீட்டு தான் இருக்கும். அவ்வளோ லக்ஸரியான இந்த கார் வந்து இதோட ஸ்பீட் எவ்வளோன்னு பார்க்குறீங்களா, வந்து 0 to 60 வந்து 4.9 seconds எடுத்து வந்து ஆல்மோஸ்ட் 5 seconds வந்து 0 to 60 ஸ்பீட் எடுத்துரும். அப்போனா பாருங்க வந்து அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கா. அதாவது இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 kilometers per hour அப்படி போகுமா அப்படின்றதுக்குள்ளே 250 kilometers ஒரு மணி நேரத்தில் கடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வின் டர்போ W12 அப்படின்ற இன்ஜினை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினுக்கோட ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க 453 இதோட ஹார்ஸ் பவர். இந்த இன்ஜினோட ஹார்ஸ் பவர் 453. பார்த்தோம்னா அப்படியே இந்த வண்டி அப்படி ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தோம்னா இந்த வண்டிக்குள்ளே எப்பயா ஏற மாட்டோமா. நம்ம ரோல்ஸ் ராய்ஸை பற்றி நிறையவே தெரிஞ்சிருப்போம். இதுக்கு வந்து நிறைய நேம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா சொன்னாங்க இதுக்காக இதுக்கு நம்ம வந்து நமக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கணும். ஆனால் இந்த காரை ஓடணுன்றக்காகவே நமக்கு பிராண்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இதை வந்து 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூகேல இருக்க ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. இதோட காரோட விலை வந்து $13 million, அதாவது இந்திய மதிப்பின்படி ₹82 crore. ₹82 தான் வாங்கின இருப்போம். வந்தீங்கன்னா கீழே தம்ஸ் அப் பண்ணி கொடுங்க. அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்து நீங்கள் வாங்குவீங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற கார் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் இதுவரை நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு பேரே கேள்விப்பட்டதில்லை. ராயல்ஸ் ராய்ஸாவது இதுக்கு முன்னாடி யார்டே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த காரை வந்து நான் யார்டையும் கேள்விப்பட்டதே இல்லை. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காரை கேள்விப்படுறது. இந்த காரோட பேரே வந்து வித்தியாசமா இருக்கு. பங்கனி ஜோண்டா ஹச்பி பிரஜிட்டா. அதுக்கு மம்முடி வயலில் மஸ்கோ தல்வான்னு வச்சுக்கலாம். இந்த காரோட நேம் எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல நினைக்கிறேன். நான் கீழே இந்தோட நேம் போடுறேன். இந்த காரை ஒரு இட்டாலியன் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருந்தாங்க. இதில் ரெண்டு சீட்டு தான் இருக்குது, ரெண்டு டோர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு மாதிரி அந்த ஒரு வீடியோலாம் பார்த்தேன். அது அப்படி ஸ்டைலாக சுற்றுறப்போ உள்ளேருந்து அப்படியே அந்த காருக்குள்ளே எப்படி ஓ ஏறி உட்கார மாட்டோமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது ரொம்பவே கம்மியான கார் தான் இந்த மாதிரி கார் உருவாக்கியிருக்காங்க. இது இட்டாலியில் ஒரு வ்ளாகர் ஒருத்தர் அந்த காரை எடுத்து போட்டிருந்தார். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இந்த காரை பார்க்குறப்ப. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 0 to 60 வந்து 2.8 seconds எடுத்துடும். அதாவது 0 to 60 seconds எடுக்கிறது 3 secondக்குள்ளே எடுத்துருமா. அதாவது கார் ரேசராக இருந்தீங்கன்னா, கார் பெரியதாக இருந்தீங்கன்னா அந்த காரை வந்து உங்களை கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் வந்து V12 அப்படின்ற இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 739 ஹார்ஸ் பவர் இதோட இன்ஜினை இந்த பவரான இன்ஜின் கொண்டு வர்றது. இந்த கம்பெனி வந்து பிரத்யேகமாக இது ஸ்போர்ட்ஸ் கார் தயாரிக்கிறதுன்னு இதை உருவாக்கி பல காலமாக இட்டாலியில் மற்ற நாடுக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் $15 million தான். இதை பார்க்குறப்பே தலை சுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது இந்திய மதிப்பின் படி வந்து 122 crore. 122 crore இந்த கார் ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். வந்து உங்களுக்கே இது ஒர்த்தா இல்லையான்னு தெரியும். இந்த காரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த காரு இப்படி இருக்கே, இதுக்கு அப்புறம் வரப்போகிற நம்பர் 1 கார் எந்த காரை நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. இதுக்கு அந்த நம்பர் 1 காரை தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி யாருமே சொன்னதில்லை, நான் தான் சொல்ல போகிறேன். இது புக்காட்டி கம்பெனி. புக்காட்டி கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும். கார்களை ஒரு அரக்கன்களை உருவாக்கிட்டு இருக்க இந்த கம்பெனி வந்து
ஒரு காரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த நம்பர் ஒன் கார் பேர் என்னன்னா புக்காட்டி லா வச்சூர் நோயர். பேர் வாய்ப்புலேயே வரல. இதோட பேர் என்னன்னு அப்படி நான் கீழே சைடில் போடுறேன். இதோட பேர் என்னன்னு பார்த்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த காரோட டிசைன் பாருங்கள், அப்படி பட்டையை கிளப்புவோம். அதாவது நீங்கள் புக்காட்டியோட காரோட மாடல் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அந்த இதில் ஒரு யூ ஷேப்பில் வரும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதோட உள்ள மற்றபடி பின்னாடி இருக்க ஸ்டைல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றிடும். 1500 ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 0 to 60 வந்து 2.5 செகண்ட்ஸில் எடுத்துரும். அவ்வளோ பட்டையை கிளப்புற ஸ்பீடு வந்து இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின். அப்படி இந்த இன்ஜின் பேரே நான் ஒரு குவாட் டர்போ W16 இந்த இன்ஜின் தான் இந்த புக்காட்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பட்டை கிளப்புற ஸ்பீடு இதையும் வேர்ல்டில் ஒன்றே ஒன்று தான் தயாரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு சுமார் 261 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்தில் வந்து 261 கிலோமீட்டர் வேகத்தில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருங்க, இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ மேலே வாங்க. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $18.68 million. அதாவது இந்திய மதிப்பு படி இது வந்து 132 கோடி. 132 கோடி ரூபாய்க்கு நம்ம கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நான் நிறைய வீடியோ ரெடி பண்ணி தரேன். கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் கீழே இருக்க அந்த சகோதரத்தை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாயா.